அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழக பாஜக தலைமை குறிப்பா அண்ணாமலை அவர்கள் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு என்னன்னா, சார் கட்சியவே வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்காக தனிநபர் துதிப்பாடும் அமைப்பாக மாத்திட்டாங்க, இண்டிவிஜுவலோட கட்சி தான் பெருசு, இதுதான் பாஜக சித்தாந்தம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹானஸ்டா பதில் சொல்லுங்க நண்பர்களே, அகில இந்திய பாஜகன்னு எடுத்துட்டாலும் ஒரே ஒரு நபரை மட்டும் நம்பிதானே இருக்குது, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இது மோடி இல்லை, அந்த ஒரு நபர் அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி. நேற்றுக்கு என் நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார், சார் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ரொம்பவே பிலாசபிக்கலாக பேசுறாரு, அது உங்களுக்கு புரியலன்ற காரணத்தினால நீங்க வந்து பாருங்க, தான் பேசுறது தனக்கே புரியாம பேசினா அது அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர் அப்படின்னாரு. நான் நண்பர்கிட்ட அதான் சொன்னேன், இது பாருங்க, நான் வந்து மவுத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோ எல்லாம் பேச மாட்டேன், ஆதாரத்தோட தான் எதையுமே நான் பேசுவேன், ஏன்னா எங்க தாத்தாக்கு நான் பேறேன் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சு விட்டேங்க, நீங்களும் பாருங்க. 164 ஸ்டேட் லாஸ் கோ கத்தம் கியா, இஸ்கே இலவா நியர் அபவுட் 800 ஜோ சென்ட்ரல் லாஸ் ஹை वो जम्मू कश्मीर में इंप्लीमेंट किए. कांग्रेस जब भी पावर में आती है क्या इन लॉज को रोल बैक किया जाएगा? जरम, व्हाट इज आवर, वेल यू हैव आंसर्ड दिस क्वेश्चन इन जम्मू दैट ऑल द लैंड राइट्स एंड द जॉब राइट्स ऑफ द लोकल पॉपुलेशन विल बी फुली प्रोटेक्टेड. सो वन ऑफ द ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ், அதுல வந்து ஒரு நிருபர் கேள்வி கேக்குறார், இந்த காஷ்மீரில் ஆர்டிகல் 370 அது நீக்கப்பட்ட பிறகு ஏராளமான சென்ட்ரல் லாஸ்லாம் வந்து இப்போ காஷ்மீரில் அப்ளை ஆகுதுங்க, முக்கியமாக இத்தனை வருடங்களாக பட்டியல் இனத்தவருக்கான உரிமைகள் காஷ்மீர் மாநிலத்தில் மறுக்கப்பட்டு வந்தது. இந்த ஆர்டிகல் 370 நீக்கின பிறகு தான் வந்து அந்த உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த பட்டியல் இனத்தவர்களுக்காகவே நாங்கள் பாடுபடுகிறோம் அப்படின்னு சொல்கிற கட்சிகள் தலைவர்கள் அவங்கெல்லாம் என்னைக்கோ இந்த ஆர்டிகல் 370 நீக்க வேண்டும், ஏன்னா அந்த ஸ்டேட்ல மட்டும், இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் பட்டியல் இனத்தவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகள் ஜம்மு காஷ்மீர்ல மட்டும் கிடைக்கவில்லை, அதனால இந்த 370 நீக்கணும் அப்படின்னு போராடி இருக்க வேண்டியவர்கள். ஆனா இந்த ஆர்டிகல் 370 நீக்கி அவர்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்பட்ட பிறகு ஐயோ நீக்கினது தப்புன்னு சொல்றதை நம்ம எப்படி பார்க்க முடியும்? அந்த நிருபர் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி சென்ட்ரல் லாஸ் எல்லாம் வந்து இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னைக்காவது வந்து ஆட்சிக்கு வந்துவீங்கன்னா இந்த சட்டங்களை எல்லாம் ரோல் பேக் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. பாருங்க, ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பல வருடங்கள் இருந்தவர், நாளைக்கு ஐயா தெரியாது ஐயா, ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமர், அது எல்லாருக்குமே தெரியும். இந்த பாரத் ஜோடோ யாத்திரை அப்படின்றது வந்து நாங்கள் பாரதத்தை ஒன்றிணைக்கப் போகிறோம் அப்படின்னு வாயால் வட சுட்டாலும் உண்மையான நோக்கம் என்ன? எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து அவங்களுக்கு தலைமையா காங்கிரஸ் வரணும், ராகுல் காந்தி அவர்களை பிரைம் மினிஸ்டீரியல் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணணும், எதிர்கட்சிகள் ஆதரவுடைய காங்கிரஸ் வந்து ஒரு 50-60 சீட்டு ஜெயிச்சா கூட அவங்க தான் பிரதம மந்திரியா வரணும், இதுதான் அவங்களுடைய உண்மையான நோக்கம். இன்றைக்கு வந்து எதிர்கட்சிகள் கூட்டம்லாம் வந்து போடுறாங்க, அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கட்சிகளுக்கு இன்விடேஷன் அமைச்சிருக்காங்க, அதுல திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் சரத்பவார் கட்சி சிவசேனா கட்சி இந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்கிறது, முக்கியமான சில கட்சிகள் அதுல காணுங்க, திரிணாமுல் காங்கிரஸ் இல்லை, அதுக்கப்புறமா சமாஜ்வாடி பார்ட்டி அண்ட் பகுஜன் சமாஜ் பார்ட்டி, உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது செல்வாக்கு இருக்க கட்சிகள்னா இந்த ரெண்டு கட்சிகள் தான், அவங்களுக்கு அழைப்பு கிடையாது. அப்போ யூபியில் ஒரு 80, வெஸ்ட் பெங்காலில் ஒரு 40 சில்லற, இந்த 120 சீட்டுகளில் செல்வாக்கு இருக்க கட்சிகளை சுத்தமாக ஒதுக்கி தள்ளிட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கட்சிகள் இவங்க என்னத்தை வந்து ஒன்று சேர்க்க போகிறாங்க, ஜெயிக்க போகிறாங்க? எதிர்கட்சிகளையே ஒன்று சேர்க்க முடியல இவங்களால். காரணம் என்னன்னா, ராகுல் காந்தி பிஎம் அப்படின்னா எல்லாரும் தலை தெரிக்க ஓடுறாங்க, காரணம் இதுதான். நானும் வந்து தினிக்கும் பல விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கேங்க, தூக்கத்தில் யாராவது என்னை எழுப்பி இந்த பாருங்க ரஷ்யா உக்ரைன் இந்த சண்டையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா நம்ம நாட்டுக்கு கடகடகடன்னு பேசினே போகணும், ஏன்னா என்னுடைய கருத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் என்ன சொன்னேன்னது எனக்கு தெரியும். ஆனால் ராகுல் காந்தியை கேள்வி கேட்குறாங்க, இந்த சட்டங்களை எல்லாம் ரோல் பேக் பண்ணுவீங்களா அப்படின்னா, அவர் அப்படியே திரு திருன்னு முடிச்சுக்கின்னு பக்கத்துல இருக்க ஜெயராம் ரமேஷ் கூப்பிடுறாரு, ஜெயராம் வாட் இஸ் அவர், அதாவது ஸ்டாண்ட் அப்படின்றத அவர் சொல்லல. சரி, இப்ப ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பதில் கூறுகிறார், அட்லீஸ்ட் இது ஏதோ வந்து பொதுக்குழு செயற்குழுல கூடி எடுத்த முடிவு, அது மறந்திருப்பார் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனா ஜெயராம் ரமேஷ் அவர்கள் என்ன சொல்றாரு, யூ ஹவ் ஆல்ரெடி ஆன்சர்ட் திஸ் க்வெஸ்டின், அதாவது ராகுல் காந்தி ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காராம்,
அப்பவாவது ராகுல் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பதில் சொல்லுவோம். இல்லை, ராகுல் காந்தி என்ன சொன்னார் அப்படின்றத அண்ணன் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் எடுத்து கொடுக்கிறார். இந்த லேண்ட் ரைட்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறமா ஆமா அப்படின்ட்டு பதில் சொல்றாரு. ஏங்க, இவரு பதில் சொன்னது என்னன்னு இவருக்கு தெரியலன்னா அப்புறம் தான் பேசுவது என்னன்னே புரியாம பேசுறவர் ராகுல் காந்தின்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்க முடியும் சொல்லுங்க. இந்த ஆர்டிகல் 370 நீக்கியது. இது வந்து பாஜகவின் ஹிந்துத்துவ அஜெண்டா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுல ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா, பாருங்க இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும்தான் வந்து இந்தியாவில் இருக்க ஒரே ஒரு முஸ்லீம் மெஜாரிட்டி மாநிலம் அப்படிலாம் பேசினாங்க. எப்படிங்க இது ஒரு செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை பேசுறவங்க ஒரு மாநிலத்தை மட்டும் மதத்தின் அடிப்படையில் இவங்க மெஜாரிட்டி அவங்க மெஜாரிட்டி அப்படின்னு எப்படி பேச முடியும்? ஆனா பேசினாங்க. இதுதான் இந்தியன் செக்யூலரிசம். ஆனால் ஆர்டிகல் 370 நீக்கியது அப்படின்றது வந்து ஹிந்துத்துவ அஜெண்டா கிடையவே கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏராளமான ஃபேக்டர் இருக்குது. மிலிட்ரி ஃபேக்டர் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிக் ஃபேக்டர் இருக்குது, எக்கனாமிக் ஃபேக்டர் இருக்குது, டெவலப்மெண்டல் ஃபேக்டர் இருக்குது, சோசியல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்ன சார் நீங்க பாட்டுக்கு ஏதோ அளந்துட்டு போறீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கலாம். நான் ஒவ்வொன்றா சொல்றேன் நண்பர்களே. இந்த ஆர்டிகல் 370 அமலில் இருந்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீர்ல வந்து இந்தியாவின் பிற மாநிலத்தில் இருக்கவங்க அங்க போயிட்டு செட்டில் ஆக முடியாது, வீடு வாசல் தோட்டம் துறவு இதெல்லாம் வாங்க முடியாது. ஆனா ஜம்மு காஷ்மீர்ல இருந்தவர்கள் இந்தியாவோட மற்ற மாநிலங்கள்ல போயிட்டு வீடு வாசல் வாங்கி செட்டில் ஆனது கிடையாதா? இந்த 370 நீக்கினப்போ தமிழ் பத்திரிகைகளிலே செய்திகள் வந்திருந்தன. சென்னையில ஒருத்தர் வந்து ஊடு கட்டிங்கன்னு பல வருடங்களா செட்டில் ஆயிருக்காரு, காஷ்மீரை சார்ந்தவர், காஷ்மீர்ல இருக்க ஒரு முக்கியமான அரசியல்வாதி, அவருடைய மகள் சென்னையில தான் இருக்காங்க. அப்ப அவங்க மட்டும் இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் போவாங்க, ஊடுவாசல் வாங்குவாங்க, செட்டில் ஆவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, தொழில் பண்ணுவாங்க, படிப்பாங்க. ஆனா நாம அந்த மாநிலத்துக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. என்னன்னா பாருங்க, ஜம்மு காஷ்மீர் அப்படின்றதுக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்கு. மற்றவங்கள்லாம் அங்க போய் குவிஞ்சாங்கன்னா அந்த ஐடென்டிட்டி மாறிவிடும். ஏன், தமிழர்களுக்கு தனி ஐடென்டிட்டி கிடையாதா? மலையாளிகளுக்கு தனி ஐடென்டிட்டி கிடையாதா? ஆனா இந்தியாவில எல்லா மாநிலங்களிலும் எல்லாரும் வந்துட்டு இருக்கோம், செட்டில் ஆயிட்டு இருக்கோம், வேலை பார்க்கறோம்ல. தமிழர்கள் யாரும் எங்க ஐடென்டிட்டி போயிடுச்சு அப்படின்னு கோஷம் போடல. மலையாளிகளோ இல்ல வந்து தெலுங்கர்களோ இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை எழுப்பலையே. இதே கர்நாடகாவில் எடுத்துட்டீங்கன்னா பெங்களூர்ல ஏராளமான தமிழர்கள் இருக்கிறார்கள். வெறும் தமிழை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லா நீங்க அங்க சுத்திட்டு வந்துடலாம். ஆனா அங்க யாரும் வந்து கன்னடிகா ஐடென்டிட்டி போயிடுச்சு அப்படின்னு யாரும் கோஷம் போடலைங்க. அப்புறம் காஷ்மீரிகள் மட்டும் இந்த மாதிரி ஒரு குரல் எழுப்புகிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த குரலும் எப்படி ஒரு ஹிப்போக்ரசி அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். ரோஹிங்கியா முஸ்லீம்கள் எடுத்துக்காங்க. அவங்க வந்து மயான்மர், அதாவது அந்த காலத்துல பர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க இருக்கவங்க. அவங்களுடைய பூர்வீகம் வந்து பங்களாதேஷ்னு சொல்றாங்க. அங்க பிரச்சனை ஆகிறது, அவங்க வெளியே வருகிறார்கள். அகதிகளாக மற்ற நாடுக்கு வரும்போது பாருங்க, அகதிகள்னா என்ன, ஒரு யுத்தம் நடக்கும் போதோ இல்ல வந்து கடுமையான பஞ்சம் இருக்கும் போதோ உயிர் பிழைப்பதற்காக எல்லையை தாண்டி அடுத்த நாட்டுக்கு வருபவர்கள் தான் அகதிகள். இப்போ நம்ம இலங்கையில இனப்பிரச்சனை நடந்தது, தமிழர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு உயிர் பிழைக்க ஓடி வந்தார்கள், இவங்க அகதிகள். ஒருவேளை இலங்கைக்கு பக்கத்துல இந்தியா இல்லாமல் ஆஸ்திரேலியா இருந்திருந்தா அவங்க வந்து ஆஸ்திரேலியாக்காக போயிருக்க போறாங்க. ஏன்னா அகதிகள் அப்படின் போது அடுத்து எங்க இருக்கோ அங்கதான் போவாங்க. ஆனா இந்த ரோஹிங்கியாக்கள் பாருங்க, அவங்களுடைய பூர்வீகமான பங்களாதேஷ்க்கு போல அவங்க பார்டர் வழியா இந்தியாவுக்குள் நுழைந்து, சரிங்க பங்களாதேஷ் ஏற்கனவே ஒரு ஏழை நாடு, லட்சக்கணக்கான அகதிகள் வந்தா தாங்காது, அதனால இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா, அப்போ மயான்மாருக்கு அருகில் இருப்பது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் மட்டும்தான். ஆனா எப்படிங்க எல்லாத்தையும் தாண்டி காஷ்மீர்ல போய் செட்டில் ஆகிக்கிறாங்க ஆயிரக்கணக்கான ரோஹிங்கியாக்கள்? அப்பெல்லாம் எந்த எதிர்ப்பு குரலும் எழுப்பவில்லை காஷ்மீர்ல இருக்கிற அரசியல்வாதிகள். என்ன காரணம் இப்ப புரியுதுங்களா? இது காஷ்மீரி ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏமாத்து வேலை. நீங்க எங்களுக்கு கொடுத்துக்கினே இருக்கணும், ஆனா நாங்க வந்து இங்க இருந்து எதையும் மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்க மாட்டோம். இதுதான் வந்து அங்க இருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகளுடைய பிடிவாதமாக இருக்கிறது. அது அவர்களுடைய சுயநலம். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க பல அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா, இந்த காஷ்மீருக்கான அந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது தவறு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் 370 ரெஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப காஷ்மீர்ல யாரும் போகக்கூடாதுன்னு சொல்றவங்க பங்களாதேஷ்லேருந்து யாரும் வரக்கூடாது, ரோஹிங்கியாலேருந்து யாரும் வரக்கூடாது, இப்படி ஏதாவது சொல்லுவாங்களா? என்ன அநியாயங்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான வட மாநிலத்தவர் வேலைக்கு வந்திருக்காங்க. நீங்க என்ன தமிழ்நாட்டில் ஆளில்லா பற்றாக்குறை நிலவுகிறதா?
இல்ல வேலை இல்லா திண்டாட்டமே தீந்து போச்சு, தமிழர்கள் அத்தனை பேருக்கும் வேலை இருக்கு, வேலை இல்லாம ஒரு தமிழர் கூட பார்க்க முடியாதுன்ற நிலைமையா? அப்புறம் எப்படி வட மாநிலத்துல நீங்க வந்திருக்காங்க? இங்க இருக்கிற முதலாளிகள் தமிழர்கள், அவங்க தான் வந்து இவங்களை வேலை கூட்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் நம்ம ஏத்துக்கிறோம்ல. அப்ப காஷ்மீருக்கு மட்டும் என்ன வந்து நீங்க யாரும் போக கூடாதுன்னு சொல்றது? சரி, இந்த 370 இவங்களுடைய இரட்டை நிலைப்பாட்டை பார்த்துட்டோம் சார். வரிசையா என்னவோ மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிக்கு எக்கனாமிக்னு சொன்னீங்களா, அதெல்லாம் என்ன அப்படின்னா, வழக்கமா இந்த காஷ்மீர்ல தீவிரவாதம் அப்படின்றது வந்து தலை தூக்கி ஆடிக்கொண்டிருந்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தீவிரவாதிகள் முதுகெலும்பு உடைக்கப்பட்டது. அதிலும் இந்த 370 நீக்கப்பட்ட பிறகு தீவிரவாத நடவடிக்கைகள் அப்படின்றது பெருமளவில் குறைந்து விட்டது. அதோட முக்கியம், தீவிரவாதிகள் நிறைய பேரை போட்டு தள்ளினுக்கிறாங்க, சுலபமா அவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. காரணம், அங்க இருக்கிற மக்களுடைய கோஆபரேஷன். புரியுதுங்களா? எப்படி வந்து இந்த மனமாற்றம் வந்தது அப்படின்னு சொன்னா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, தீவிரவாதம் தலை தூக்கி இருந்த வரைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரமே பயங்கர கவலைக்குரியதா இருந்தது. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி டெவலப் ஆயிட்டு வருது. டூரிஸ்ட் நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வர ஆரம்பிக்கிறது. பாருங்க, மக்கள் உலகத்துல எங்க இருந்தாலும், எந்த ஜாதி மதம் இனம் மொழி எதுவா இருந்தாலும், முதல் தேவை என்ன? மூணு வேளை சாப்பாடு, உடுக்க உடை, இருக்க இடம், அதுக்கப்புறம் கல்வி, வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ தீவிரவாதத்தினால இதெல்லாம் வந்து தடைபடுகிறது அப்படின்னும் போது, அப்ப மக்களுடைய ஆதரவு எதுக்காக இருக்கும்? அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற மாற்றம். அடுத்ததான் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் மிலிட்ரின்னு நான் சொன்னேன். இப்போ காஷ்மீர்ல தீவிரவாதிகள் அப்படின்றது பாகிஸ்தான்ல இருந்து தாங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுடைய மெயின் உற்பத்தி கமோடிட்டியா தீவிரவாதிகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த தொழில் முடங்கி போயிருக்கிறது. அப்கோர்ஸ் பாகிஸ்தான்ல ஏராளமான தொழில் முடங்கி போயிடுச்சு, ஆனா இந்த தீவிரவாதிகளை உற்பத்தி செய்யும் மையங்கள் அது முடங்கி போயிருக்கிறது. அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஆர்டிகல் 370 நீக்கியது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த 370 இல்லை அப்படின்றதுனால நாட்டின் பல பகுதிகளிலிருந்து மட்டுமல்லாமல் வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் காஷ்மீர்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வராங்க. குறிப்பா அரபு நாடுகள், UAE போன்ற நாடுகள் காஷ்மீர்ல இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். சமீபத்துல பாகிஸ்தானை கூப்பிட்டு, இல்ல அது இப்படிதான் சொல்லணும், பிச்சைக்கார பாகிஸ்தானை கூப்பிட்டு, இந்த நாங்க ஏதோ அப்பப்ப 5-10 போட்டுனுக்குறோம், நீ போயிட்டு நிக்கிற, காஷ்மீர் பக்கம்லாம் வாலாட்ட கூடாது, காஷ்மீரை மறந்துரு, சரியா? இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுக்கு. அதனாலதான் பாகிஸ்தான்ல அந்த தீவிரவாத தொழிற்சாலைகள் பெருமளவு குறைந்துள்ளன. இருக்கு, ஒரேடியா இல்லைன்னா நான் சொல்லல. ஆனா அரசோ இல்ல இராணுவமோ ஒரு வெளிப்படையான ஆதரவோட, வாங்க நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நீங்க போங்க அப்படின்றது சுத்தமாக ஒழித்து கட்டப்பட்டது. இப்ப சொல்லுங்க, ஆர்டிகல் 370 அங்க இருந்திருந்ததுன்னா வேற யாரும் வந்து தொழில் தொடங்க முடியாது, நிலம் வாங்க முடியாது அப்படின்ற நிலைமை இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து சாத்தியமா இருக்குமா? அடுத்தது, இன்னும் ஒரு 5 பாத்தீங்கன்னா கேரளா மாதிரி ஆக போகிறது. கேரளா மாதிரினா ஒரே ஒரு விஷயத்துல தான், எல்லா விஷயத்திலையும் இல்லை. ஏன்னா இந்தியாவில இருந்து அதிகமா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல போய் வேலை பார்க்கறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா கேரளால இருக்கவங்க தான். அதே மாதிரி காஷ்மீர் மாறப்போகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த UAE இவங்கெல்லாம் வந்து காஷ்மீர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அங்க இருக்க முதலாளிகள் இப்போ ஒன்ஸ் இன் அ வைல் இங்க வந்து எப்படி இருக்கு கம்பெனி நிறுவனம் அப்படின்னு பார்க்க வருவாங்க இல்லையா? அப்போ அவங்க இங்க வரும்போது தங்குவதற்கு அவங்கெல்லாம் வந்து பணம் ஏராளமா கொட்டி வச்சிருக்காங்க. அதனால ஹோட்டல்ல தங்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்குன்னு தனியா மாளிகைகள், பங்களாக்கள் இதெல்லாம் இங்க கட்டப்படும். அது அவங்க பேர்ல வாங்குறாங்க இல்ல வேற பேர்ல வாங்குறாங்க அது வேற விஷயம். இன்னைக்கு நம்ம ரெசார்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல போஷ் பங்களாஸ் அவங்களுக்காக கட்டப்படும். இப்போ அரபு நாடுகள்ல இருக்கவங்கெல்லாம் ஒரு சேஞ்ச், ஏன்னா அங்க வந்து வெயில் அதிகங்க, அதனால குளிர் பிரதேசத்துக்கு போனோம் அப்படின்னா பெரும்பாலும் யூரோப், சுவிட்சர்லாந்து இப்படிதான் போக வேண்டியதா இருக்கு. ஆனா இனிமே அந்த அவசியம் இல்லை. அது டெய்லி ஒரு தடவையோ இல்லை வந்து வாரத்துக்கு ஒரு தடவையோ கூட வந்துட்டு போகலாம். வீக்கெண்ட்ல நேராக அவங்க வந்து துபாயில ஏறினாங்களா, இங்க வந்து ஸ்ரீநகர் ஏர்போர்ட்ல வந்து இறங்கினாங்களா, ரைட்டு, ஒரு 2 இருந்துட்டு மறுபடியும் கிளம்பி போகலாம். அப்போ இங்க வந்து தங்கும்போது ஏற்கனவே டூரிஸ்ட் அப்படின்னா அது ஒரு பெரிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டிங்க. ஆனா கல்ஃப்ல இருந்து வராங்க அப்படின் போது பணத்தை தண்ணி இல்லை தண்ணின்னு சொல்லக்கூடாது, பெட்ரோலா செலவழிப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க ஊர்ல அதுதான் நிறைய இருக்குது. அப்போ லோக்கல் எக்கானமி அப்படின்றது எந்த அளவுக்கு பூஸ்ட் ஆகும் பாத்தீங்களா? அது மட்டும் இல்லை, இங்க அவங்க தங்கி இருக்கும் போது பல தேவைகளுக்கு கடைகளுக்கு போவாங்க, இல்ல வந்து டிரைவர் இந்த மாதிரி நிறைய பேர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு இன்டராக்ஷன், சார் நீங்க வரும்போது தானே வேலை கிடைக்குது, துபாயில ஏதாவது வேலை, வா நான் போகும்போது என்னோட கூட வா பிளைட்ல, உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன். எத்தனை பேருக்கு வாய்ப்பு காத்திருக்கிறது? எல்லாத்துக்கும் காரணம் என்ன?
ஆர்டிகல் 370 நீக்கியது. இப்போ காஷ்மீர்ல மட்டும்தான் பாகிஸ்தான் வாலாட்டி கொண்டிருந்தது, அதுவும் நேரடியா இல்லை தீவிரவாதிகள் மூலமாக. இப்ப அதை ஒட்ட நறுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம சீனா மேல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த ஆர்டிகல் 370 நீக்கம் அப்படின்றது பெரிய அளவில் ஒரு மிலிட்டரி அட்வான்டேஜையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. சமீபத்தில் இந்திய அரசாங்கம் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டி. அதாவது காஷ்மீர்ல அந்த ஒரு 3 நதிகள், அந்த நதிகளுடைய தண்ணீர்லாம் பாகிஸ்தானுக்கான உரிமை அப்படின்னு கிட்டத்தட்ட 80% வாட்டர் வந்து பாகிஸ்தானுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்க, நம்ம வந்து ஹையர் ரிப்பேரியன் ஸ்டேட்டு, அவங்க வந்து லோயர் ரிப்பேரியன் ஸ்டேட்டு. எப்பவுமே வந்து ஒரு 6 உற்பத்தி ஆகும் இடத்தை விட அது போய் முடியுது பாருங்க, லோயர் ரிப்பேரியன் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் உரிமை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 80% கொடுத்துட்டீங்க, அதோட விட வேண்டியதானே. நமது சமாதான புறா நேரு அவர்கள் தான் அந்த ஒப்பந்தத்துலலாம் கழுத்து போட்டாருங்க. ஆனா அவங்க அதுல வந்து டேம் கட்டுறதுக்கு மற்ற மாதிரி விஷயங்களுக்கு நீங்க எதுக்கு காசு கொடுக்கணும்? கிட்டத்தட்ட 20% கொடுத்துருக்காங்களாம். ஏங்க, அவன் டேம் கட்டுறான், கட்டாம போறான், இல்ல தண்ணியில கப்பல் செஞ்சு விட்டு விளையாடிட்டு போறான், நமக்கு என்ன வந்தது? நாம எதுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்கணும்னு கேக்குறேன். இந்த மாதிரி எல்லாமே பாகிஸ்தானுக்கு ஆதரவா நடந்து கொண்டிருந்தது அந்த காலத்து காங்கிரஸ் அரசு. இன்னைக்கு ஆட்சியில இருந்தாலும் அவர்கள் நடந்திருப்பார்கள், நல்ல காலம் வந்து அவங்க ஆட்சியில இல்லை. இப்போ இங்கேருந்து போற அந்த தண்ணியில இந்திய அரசாங்கம் என்ன முடிவு பண்ணாங்க? பாருங்க, உங்களுக்கு அந்த தண்ணி நாங்க கொடுத்துடுறோம், ஆனா அந்த தண்ணி வர வழியில நாங்க ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம், கரண்ட் எடுத்துக்கிட்டு நாங்க தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா பாகிஸ்தான் அதுக்கு ஒத்துக்கல. இது வந்து இந்தியா பாகிஸ்தான் வேர்ல்டு பேங்க் அப்படின்னு ஒரு முத்தரப்பு ஒப்பந்தமா இருக்குங்க. அதனால என்ன பண்ணாங்க, இது பேசி தீர்க்கணும் அப்படின்னும் போது பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க, ஒரு நியூட்ரல் பர்சன் அவங்கள வச்சு பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு போது இந்தியா ஒத்துக்கினாங்க. அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணது பாகிஸ்தான். ஆனால் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, இல்லை 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 ஆர்பிட்ரேஷன் போனோம் அப்படின்ட்டாங்க. இந்தியா என்ன சொல்றாங்க, ஏங்க நியூட்ரல் பர்சன் சொல்லியிருக்கீங்க, இப்போ என்ன ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு. இது நடுவில் வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நியூட்ரல் பர்சனையும் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு ஆர்பிட்ரேஷன் பேனலையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய அப்ஜெக்ஷன் என்னன்னா, ஏங்க லூஸ் மாதிரி பண்ணிருக்கிறீங்க, வேற வழியில் இப்படி தான் சொல்லி ஆனோம். ஒரு நியூட்ரல் பர்சன் அவர் வந்து மத்தியஸ்தம் பண்றாரு, அது ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல அப்படின்னா தான் ஆர்பிட்ரேஷனுக்கு போனோம். நீங்க நியூட்ரல் பர்சனையும் அப்பாயிண்ட் பண்ணிட்டு ஆர்பிட்ரேஷனையும் அப்பாயிண்ட் பண்றீங்கன்னா, அப்ப இவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, இவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாருன்னா அதுக்கப்புறம் என்ன கண்ண முடிக்கணும்னு ஒரு சின்ன குழந்தைய விட்டு சீட்டுக்குள்ளி போட்டு எடுத்து பாப்பீங்களா? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்க அப்படின்ட்டு இந்தியா வந்து அந்த ஆர்பிட்ரேஷனை கலந்து கொள்ளவில்லை. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு, இந்த இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டி இதை பத்தி பேசணும் வாங்க அப்படின்னு. இதுல 90 நாளைக்கு உள்ள வந்து பாகிஸ்தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்படி அவங்க பண்ணலை அப்படின்னு சொன்னா யூனிலேட்டரலா தன்னிச்சையா நாம நடவடிக்கை எடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. சார், இதுல என்ன பெருசா ஆயிப்போச்சு, தண்ணியில என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இதுதாங்க சரியான நேரத்துல இடம் பார்த்து குத்துறது அப்படின்றது. பாகிஸ்தான் எக்கானமி இன்னைக்கு நாசமாகி கொண்டிருக்கின்றது, பிச்சை பாத்திரத்தோட ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுக்கு வந்து இராணுவம் அரசாங்கம் இதையும் தவிர்த்து இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் ஒன்று இருக்குங்க. இந்தியாவில் இந்த விவசாயம் அப்படின்றத பருவகாற்றின் சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்போ மழை பெய்யும், எப்போ வெள்ளம் அடிக்கும், எப்போ வந்து வறட்சி வரும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. அதனால தான் பருவகாற்றின் சூதாட்டம்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு வராங்க. பாகிஸ்தானில் இதை விட மோசங்க, திடீர்னு வெள்ளம் வரும், திடீர்னு வறட்சி வரும், வெள்ளாம அப்படின்றத நம்பி இருக்க முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்களால பஃபர் ஸ்டோரேஜ் பெருசா வச்சுக்க முடியல, இன்னைக்கு கோதுமாவுக்கு அடி அடி நடிச்சுக்கிறாங்க அவங்க. அப்போ உணவுப் பொருள் உற்பத்தியே வந்து இவ்வளவு பிரச்சனை அப்படின்னும் போது, இந்த இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டி இதன் மூலமா வரக்கூடிய தண்ணியை நம்பி ஏராளமான விவசாயம் இருக்கு. இங்க நம்ம வந்து இது பாருங்க சட்டப்படி நாங்க என்ன செய்யணுமோ அதை செய்யறோம் அப்படின்னு செக் வச்சோம்னா வேற வழி கிடையாது அவங்களுக்கு. சார் என்ன சார் இதெல்லாம் நியாயமா, அவங்களே பாவம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, இந்த நேரத்துல வந்து இந்த நேரத்தில் பண்ண மாதிரி எந்த நேரத்தில் பண்ணுவீங்க? பாகிஸ்தான் அப்படியே ரொம்ப நல்லவங்களா? கடைசி வரைக்கும் அவங்க எதிரி விஷ பாம்பு, கட்டுவிரியன் பாம்பு, பாவம் பார்க்காததுக்கு எத்தனை வருஷமா நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு வந்தாங்க. நாம வந்து திருப்பி டார்ச்சர் பண்ணலை, சட்டப்படி நடக்கிறோன்னு சொல்றோம். சட்டப்படி அந்த இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டியில நமக்கு என்ன உரிமைகள் இருக்கிறதோ அதை நிலைநாட்டுகிறோம். இதைத்தான் நாம சொல்ல போறோம். சட்டத்துக்கு புறமா எதையும் நாம செய்ய போவதில்லை. இப்போ தர்மம்னு பேசுவீங்களா, அந்த தர்மத்தை பாகிஸ்தான் கிட்ட போய் பேசு, இங்கே பேசாது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, இன்றைக்கு இந்த பாகிஸ்தான் இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற வேளையில் இங்கு காங்கிரஸ் அரசாங்கம் இருந்திருந்தால், மன்மோகன் சிங் அவர்களே பிரதம மந்திரியாக இருந்திருந்தால்,
ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மோடி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பஃபர் ஸ்டாக்லேருந்து கோதுமையெல்லாம் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நிறைய. அதனால கோதுமை கோதுமாவோட விலை வந்து 5-6 ரூபா வரைக்கும் குறையும் பர் கிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மன்மோகன் சிங் அவர்கள் என்ன பண்ணியிருந்திருப்பார், வா எங்ககிட்ட நிறைய கோதுமை இருக்கு நாங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு பாகிஸ்தானுக்கு இலவசமாக கொடுத்திருப்பார். போதாக குறைக்கு இந்த பக்கம் பங்களாதேஷ்லேருந்து ரோஹிங்கியாலேருந்து ஏராளமான பேர் வெஸ்ட் பெங்கால் வழியாக உள்ள ஊடுருவின்னுக்கிறாங்க. அந்த பக்கம் பாகிஸ்தான்ல பாவம் அவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, வாங்க இந்தியாவுக்கு நாங்க உங்களுக்கு சோறு போடுறோம் இப்படின்னு கூட வெத்தலை பாக வச்சு கூப்பிட்டுருப்பாங்க இல்லைன்னு சொல்றீங்களா? இந்தியாவில் விளையிற கோதுமையில முன்னுரிமை பாகிஸ்தானுக்கு தான் உண்டு அப்படின்னு சொன்னாலும் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இதே மன்மோகன் சிங் அவர்கள் தான் இந்தியாவின் ரிசோர்சஸ்ல இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொன்னது. அப்ப இதை சொல்ல மாட்டாரா? இதெல்லாம் நடக்காம நாம தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மோடி அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும், ஆர்டிகல் 370 நீக்கியதற்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்னைக்கு மோடி அவர்களுக்கு எதிராக நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் வெளிநாட்டில் இருக்கவங்க இருக்காங்க, உள்நாட்டு சக்திகளும் அவர்களுக்கு துணை போகிறது. இவர்களுடைய நோக்கம் எல்லாம் பாகிஸ்தான் நல்லா இருக்கணும், சீனா நல்லா இருக்கணும், பங்களாதேஷ் நல்லா இருக்கணும், இந்தியா அது எப்படி இருந்தா எனக்கு என்ன. இப்படிப்பட்ட தலைவர்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை நண்பர்களே. நாம ஐடென்டிஃபை பண்ணா மட்டும் போதாது, மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.